வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தீ விபத்தில் உயிரிழப்பு நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு இந்தியர்கள் மட்டும் நாற்பது பேர் உயிரிழப்பு விபத்தில் இந்தியர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் ீ விபத்தில் உயிரிழந்தோருக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல் நீட் தேர்வில் அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும் தேசிய தேர்வு முகமை தகவல் கல்வி வேலை வாய்ப்பில் மூன்றாம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் குவைத் நாட்டின் மங்கா நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக வந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனைக்கும் உள்ளானதாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோர் அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் யாரேனும் உள்ளனரா என்ற தகவலை சேகரிக்கும்படி அயலக தமிழர் நலன் துறை ஆணையகரகத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்த அனைவரும் குவைத் நாட்டின் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் உயிரிழந்தோரின் உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் குவைத் மங்காப் நகரில் உள்ள கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்து அரசியல் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் குவைத் அரசோடு இந்திய வெளியுறவுத்துறை பேசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்திய அரசு விரைந்து செயல்பட்டு உயிர் இழந்தவர்களின் உடலை அவர்களின் ஊருக்கு கொண்டுவர தேவையான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையகம் குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டு விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தீ விபத்தில் பலியான தோழர்களின் குடும்பத்திற்கு மதிமுக சார்பில் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் காயமடைந்த அனைவருக்கும் தரமான மருத்துவம் அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமாக தலைவர் ஜி வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் காயமடைந்த தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களுக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்க குவைத் அரசு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமமுக பொது செயலாளர் டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் சிகிச்சை பெறும் அனைவரும் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மத்திய அரசு உடனடியாக வேண்டிய அத்தனை உதவிகளை செய்து தமிழர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் கடந்த மூன்று நாட்களில் நான்கு முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ரெய்சி பகுதியில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலினால் பேருந்து பள்ளத்தில் விழுந்து ஒன்பது பேர் பலியாகினர் மேலும் நாற்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் இதனையடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி நள்ளிரவு கதுவா மாவட்டத்தில் குடியிருப்பின் மீதும் தோடா பகுதியில் பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடியை குறிவைத்தும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் ஆறு வீரர்கள் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் தோடா மாவட்டம் காண்டோ பகுதியில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது பயங்கரவாதிகளின் தாக்குதலில் சிறப்பு காவலர் ஃபரீத் அகமது என்பவர் காயமடைந்தார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜம்மு காஷ்மீரில் நாச வேலைகளில் ஈடுபட்டு வருகிற நான்கு பயங்கரவாதிகளின் உருவப்படங்களை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் இந்த நான்கு பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் எனவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கும் மறு நடத்தப்படும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது மறு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்படும் என்றும் முப்பதாம் தேதிக்குள் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு எழுதியவர்களில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தேர்வர்களுக்கு அந்த தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை தன்னிச்சையாக எழுபது முதல் எண்பது மதிப்பெண்கள் வரை கருணை மதிப்பெண் என்ற பெயரில் கூடுதல் மதிப்பெண் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்தும் வரை இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது முன்னதாக நீட் தேர்வு குளறுபடியை சுட்டிக்காட்டியும் மறுதேர்வு தேர்வு நடத்த வலியுறுத்தியும் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வு நீட் தேர்வின் புனித தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு அந்த மனுக்கள் தொடர்பாக பதிலளிக்குமாறு ஒன்றிய அரசு என் மற்றும் பீகார் மாநில அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டனர் இந்த வழக்கு உச்ச விசாரணைக்கு வந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதிலில் தேர்வு மையங்களில் சில தேர்வர்கள் நேரத்தை இழந்ததால் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாகவும் விசாரணை குழுவின் அறிக்கையின்படி அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் நேர குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மறு தேர்வு முடிவுகள் முப்பதாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை உச்ச நீதிமன்றத்தில் பதில் அளித்துள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மறு தேர்வுக்கான அறிவிப்பாணையை இன்றே வெளியிட உத்தரவிட்டனர் மேலும் ஜூலையில் மருத்துவ களத்தாய்வு நடப்பதால் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் முடிவுகளை வெளியிடுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தினர் கல்வி வேலை வாய்ப்பால் மூன்றாம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள துணை கண்காணிப்பாளர் துணை ஆட்சியர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் உதவி ஆணையர் நில நிர்வாகத்தின் துணை வட்டாட்சியர் உள்ளிட்ட பதவிகளை நிரப்ப டி என் சி தேர்வு ஆணையத்தால் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் டூ தேர்வில் கலந்து கொண்ட மூன்றாம் பாலின விண்ணப்பதாரரான அனுஸ்ரீ என்பவர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தன்னை அனுமதிக்கவில்லை என வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் மூன்றாம் பாலினத்தவர்களை சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் என கருதி கல்வி வேலைவாய்ப்பில் அனைத்து விதமான இடஒதுக்கீட்டு சலுகைகளையும் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டினார் ஆனால் ஒன்றிய அரசோ மாநில அரசோ இதுவரை இது சம்பந்தமான விதிகளை வகுக்கவில்லை என்று வாதிட்டார் இதனால் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் அவலமான நிலையில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதை பதிவு செய்த நீதிபதி கல்வி வேலை வாய்ப்பில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்கி தரமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை என்றார் மூன்றாம் பாலினத்தவர்களை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு ஆண்களாகவோ பெண்களாகவோ கருதாமல் தனி பிரிவினராக கருதி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டார் மேலும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பாக பிரத்யேக விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் மூன்றாம் பாலினத்தவர்களின் ஆண்கள் பெண்கள் பிரிவில் சேர்க்க கூடாது எனவும் அறிவுறுத்திய நீதிபதி மனுதாரரின் சான்றிதழை சரிபார்க்க அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்களில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்யவும் கட்டணம் இல்லாமல் மண் வண்டல் மண் களிமண் வெட்டி எடுக்க அந்தந்த வட்டாட்சியரிடமே இணைய வழியில் அனுமதி பெறும் புதிய நடைமுறை அமல்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்களில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்யவும் மண் வண்டல் மண் களிமண் எடுக்க மாவட்ட ஆட்சியர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருந்த நல்ல மழை பொழிவால் தேக்கங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் தேங்கியிருந்த நிலையில் விவசாயிகள் மண்பாண்டம் செய்பவர்கள் போன்றோர் மண் எடுத்து பயன்பெற முடியாத சூழ்நிலை இருந்ததாகவும் தற்போது இந்த நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் இவற்றை தூர்வாரி கொள்ளளவை உயர்த்தினால் வரும் மழைக்காலத்தில் அதிக அளவு மழைநீரை சேமிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறு கனிம வீதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களில் இருந்து கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்வதற்கும் மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் வகையில் புதிய நடைமுறை செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் மட்டுமின்றி விவசாயிகள் தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலையிலும் தேவைப்படும் மண்ணை எடுத்துக் கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண்ணுடன் குடும்ப அட்டையை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களும் ஆதார் எண்ணுடன் குடும்ப அட்டையை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது ஆதார் எண்ணுடன் குடும்ப அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி வரும் முப்பதாம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பொதுமக்கள் அனைவரும் ஆதார் எண்ணுடன் ரேஷன் கார்டுகளை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இணைத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி தமிழர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அரபு நாடுகளில் ஒன்றான குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள மங்காஃப் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அதிகாலை நேரத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது கேரளாவை சேர்ந்த கட்டுமான நிறுவனத்தின் தொழிலாளர்கள் தங்குவதற்கான ஏழு அடுக்கு மாடி கட்டிடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த குடியிருப்பில் பெரும்பாலும் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த தொழிலாளர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த தீ விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கி இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தீ விபத்தில் இருந்து தப்பிக்க முடியாமல் நாற்பத்தி மூன்று இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் உள்ள சமையல் அறையில் இருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து குவைத் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்களில் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தீ விபத்து தொடர்பாக உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துள்ள ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஊதிய உதவிகளை வழங்க இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி நிலைமை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற உதவி எண்கள் மூலம் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குவைத் தீ விபத்து நடந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை சந்தித்து குவைத் நாட்டிற்கான இந்திய தூதர் ஆதர் வைகா நலம் விசாரித்தார் இந்த தீ விபத்தில் சிக்கி காயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள அல் அடன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆதர்ஸ் வைகா ஆறுதல் கூறினார் இதனிடையே குவைத் நகரில் ஏற்பட்ட தீ விபத்து சோகத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் மோடி குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தீ விபத்து நடந்த இடத்தின் தற்போதைய நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அங்குள்ள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே குவைத் தீ விபத்து தொடர்பாக வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை நடத்தினார் டெல்லியில் பிரதமர் மோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவது காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ராகுல்காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதை அதிகாரிகளோடு இணைந்து உறுதி செய்ய வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதல் படி ஒன்றிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் குவைத் விரைந்துள்ளார் தீ விபத்தில் அடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்திக்கவும் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் கீர்த்தி வர்தன் சிங் குவைத் சென்றுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கவிநாடு கண்மாயில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் தண்ணீர் சேமித்து வைக்கப்பட உள்ளது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் கைஃபா என்ற தனியார் அமைப்பு இணைந்து கவிநாடு கண்மாயை தூர்வாரி கருவேல மரங்களை அகற்றி பல்லுயிர் காடுகளை உருவாக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது இந்த பணியை அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டில் காடுகளை வளர்ப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது எனவும் ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் காடுகளை வளர்ப்பதற்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதில் குறைப்பாக குறிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காடுகள் அதிகமாக உருவாக்கப்படும் என்பதிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவருடைய பிறந்தநராக இருந்தாலும் தலைவர் கலைஞருடைய பிறந்தநராக இருந்தாலும் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இளைஞரண விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பிறந்தநராக எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இன்றைக்கு மரணிடுகின்ற செயலை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலேயும் அது அதிகமாக எடுத்து செய்யப்பட்டு வருகிறது எனவே இன்றைக்கு காடு வளர்ப்பினுடைய எண்ணிக்கை பரப்பளவு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதை தவிர குறையவில்லை இன்னும் நாங்கள் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம் யாரு அதாவது அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை தூண்டுவதற்கு மாண்மிகு தலைவர் தளபதியினுடைய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது உடனடியாக அது தடுத்து நிறுத்தப்படும் திருப்பூர் மின் பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக உதவி பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி அலுவலகத்தில் பணியாற்றி வந்த உதவி மின் பொறியாளர் தொடர்ந்து லஞ்சம் வாங்குவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பெயரில் அங்கு வந்த லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் சசிலேகா நடத்திய சோதனையில் உதவி மின் பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இதுவரை அவர் எவ்வளவு லஞ்சம் பெற்றுள்ளார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுராந்தகம் அருகே நில உரிமை வேண்டி கவன ஈர்ப்பு பட்டினி போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் நெல்வாய்பாளையம் மற்றும் மாணிக்குப்பம் ஆகிய இரண்டு கிராமங்களிலும் நூற்று கணக்கான பஞ்சமி நிலங்கள் உள்ளன இதனை நில மீட்பு குழுக்கள் அபகரித்து விட்டதாகவும் இடுகாடு இல்லாததால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் வேதனை அடைந்த மக்கள் கவன ஈர்ப்பு பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் உலகம் முழுவதும் ஜூன் பனிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று சென்னை வேப்பேரி செங்கல்வராயர் நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை முதல்வர் டாக்டர் எம் வெங்கடாராம் மற்றும் என் எஸ் எஸ் மற்றும் தாய் ஜெயக்குமார் துவங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து வேப்பேரி காவல் ஆய்வாளர் வரலட்சுமி தலைமையில் ஆன்லைன் மோசடிகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதேபோல் மயிலாடுதுறை தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இதனை தலைமை ஆசிரியர் தாமரை செல்வன் துவக்கி வைத்தார் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கந்திலி அருகே அனுமதியின்றி மணலை ஏற்றி சென்ற லாரி உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னூர் கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் அனுமதியின்றி மணல் ஏற்றி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மணல் லாரியை பறிமுதல் செய்து தப்பி சென்ற லாரி உரிமையாளர் சதீஷ் என்பவரை தேடி வந்துள்ளனர் இந்நிலையில் அவர் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையில் மூட்டை மூட்டையாக மது விற்பனை செய்யப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் பழுவூரில் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு ஐந்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் மதுபானங்கள் மூட்டை மூட்டையாக விற்பனை செய்யப்படுவதாகவும் இரவு நேரம் மற்றும் அதிகாலை நேரங்களில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதுகுறித்து மது விலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு இதே கிராமத்தில் கள்ள மதுபானங்கள் குடித்து ஆறு பேர் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் இந்திய யாத்ரீகர்கள் கொல்லப்படுவதை தடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விஷ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மனு அளித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விஷ்வ இந்து பரிஷித் அமைப்பின் செயலாளர் சத்யமூர்த்தி தலைமையிலான சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் முத்தையனை சந்தித்து மனு அளித்துள்ளனர் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது காஷ்மீர் யூனியன் பிரதேசம் செல்லும் ஒவ்வொரு இந்து யாத்ரீகர்கள் பயங்கரவாதிகளால் தாக்கப்படுவதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் பயங்கரவாதிகளை கைது செய்து கொல்லப்பட்ட இந்து யாத்ரீகர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தென்னிந்தியாவில் அதிக அளவிலான தங்கத்தை வைத்துள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது தமிழ்நாட்டில் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் தங்கத்தின் வர்த்தகம் மிகவும் அதிகமாக உள்ளது சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருவது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வந்தது குறுகிய கால இடைவெளியில் கிடுகிடுவென தங்கத்தின் விலை அதிகரித்து சவரனுக்கு ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை தாண்டியது இந்த தொடர் விலையேற்றம் நடுத்தர மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து தங்கம் விலை ஏறியும் இறங்கியும் காணப்பட்டது அந்த வகையில் நேற்று ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு அறுபது காசுகள் குறைந்து தொன்னூற்று ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொன்னூற்று ஐந்தாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவு அளவுள்ளது இந்தோனேசியா வடக்கு சுலாவேசி என்ற பகுதியில் இன்று அதிகாலை பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் திறன் ரிக்டரில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகி உள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இந்த இயற்கை சீற்றத்தில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் தீ விபத்தில் உயிரிழப்பு நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு இந்தியர்கள் மட்டும் நாற்பது பேர் உயிரிழப்பு குவைத் இந்தியர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் விபத்தில் உயிரிழந்தோருக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் உயிரிழந்தோரின் உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல் நீட் தேர்வில் மதிப்பெண் வழங்கப்பட்ட அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு மறு நடத்தப்படும் தேசிய தேர்வு முகமை தகவல் கல்வி வேலை வாய்ப்பில் மூன்றாம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்